அன்பான நண்பர்களே இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான பேராலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து அவர் லுக் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லியிருந்த காரியங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும் இரண்டாவதாக அவர் வருகை அனைவரும் அதை காண்கிற விதத்தில் இருக்கும் மூன்றாவதாக அவர் வருகை தாமதப்படும் நான்காவதாக அவர் வருகை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நிகழும் என்கிற காரியங்களை இதற்கு முன்பதாக தியானித்தோம் ஐந்தாவதாக யாவருடைய மனதிலும் அவர் வருகை வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும் என்ற காரியத்தை இன்றைய நாளிலே பார்க்கப் போகிறோம் வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட போகிற ஒரு இருக்கும் அது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கும் லுக்க எழுதிய நூல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வாசனங்களை வாசிப்போம் அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன் அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தன் ஜீவனை ரட்சிக்க வகைத்தெடுக்கிறவன் அதை இழந்து போவான் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான் முப்பத்தி ஓராம் வசனம் அந்த நாளிலே என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிகழப்போகிற அந்த நாளை குறிக்கிறது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிற அந்த நாள் அவர் ராஜ்யத்தை போகிற அந்த நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாள் மக்களுடைய இருதயம் எங்கே இருக்கும் என்பதை காண்பிக்கிறதாயிருக்கும் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் பிடித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கிறது இஸ்ரவேல் தேசத்திலே வீட்டின் மேற்புறம் என்பது முற்றத்தை குறிக்கிறது அங்கு ஒரு சிறிய தோட்டம் இருக்கும் அங்கு அமருவதற்கு சில நாட்காலிகளை போட்டிருப்பார்கள் வெளிப்புற அழகை அனுபவித்துக்கொண்டே கொண்டே விதத்திலே அந்த இடம் இருக்கும் கீழே இறங்கி செல்வதற்கு வீட்டிற்கு வெளிப்புறமாக படிகள் காணப்படும் எச்சரிப்பு என்னவென்றால் இயேசுவின் வருகை காணப்படும்போது எதையாவது எடுத்துக்கொள்ளலாம் என்று கீழே இறங்கி வீட்டிற்குள் செல்ல வேண்டாம் அப்படியே வயலில் இருக்கிறவனும் எதையாவது எடுத்துக்கொள்ளலாம் என்று பின்னிட்டு திரும்பி வீட்டிற்குள் செல்ல வேண்டாம் அது நம்முடைய இருதயம் எதை விரும்புகிறது என்பதை இருக்கிறது ஒன்றியவன் இரண்டு பதினைந்து சொல்கிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை இது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தான இருக்கிறது நடைமுறையில் ஒரு புயல் வருகிறதென்றால் சீக்கிரமாக வீட்டிற்குள் சென்று முக்கியமான பொருட்களை பத்திரப்படுத்துவது நியாயமான காரியம் திடீரென வீடு தீப்பிடித்து கொண்டால் முழுவதுமாக எறிவதற்குள் வீட்டிற்குள் ஓடிச் சென்று மிக முக்கியமான பொருட்களை பத்திரப்படுத்துவதும் நியாயம் ஆனால் இயேசுவின் வருகை நிகழப்போகிற அந்த நாளில் இந்த உலகத்திற்கான எதிர்காலம் எதுவும் இருக்கப்போவதில்லை அனைத்துமே அழிக்கப்பட போகிறது இந்த உலகம் முழுவதுமாக மாற்றி அமைக்கப்படப் போகிறது நம்முடைய கடந்த காலத்தின் தேவைகள் எதுவும் மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைகளாக இருக்கப் போவதில்லை நம்முடைய மனப்பான்மை இங்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது இயேசு லோத்தின் மனைவியை நமக்கு நினைவூட்டுகிறார் சோதம் குமார பட்டணங்கள் பாவத்தினால் நிறைந்து காணப்பட்ட போது அவைகளை முழுவதுமாக அழிக்கும்படியாக நினைத்தார் அதற்கு முன்பதாக தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவசரமாக அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறும்படியாய் கூறினார்கள் அப்படி வெளியேறி செல்லும்போது பின்னிட்டு திரும்பி பார்க்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டார்கள் அதிகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இதை காணலாம் லோத்து தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள் அதற்கு பின்பும் தான் விட்டு வந்த காரியங்கள் மேலேயே தன்னுடைய எண்ணங்கள் இருந்ததினாலே லோத்தின் மனைவி தான் விட்டு வந்த காரியங்களுக்கு என்ன நேர்ந்ததோ என்று சொல்லி திரும்பி பார்த்தாள் உப்புத்தூளானாள் ரட்சிக்கப்படுகிற விளிம்பு வரை வந்துவிட்டு பின்பு பின்னதாக திரும்பி பார்க்கிறவர்களை அவருடைய படம் நமக்கு விளக்குகிறது இந்த உலகம் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக நிறைந்திருக்கிறது அதே சமயத்தில் மறுபக்கத்தில் என்னுடைய இருதயம் பரலோகத்தை நினைத்து கொண்டிருக்கிறது என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்னுடைய அப்பா அங்கு இருக்கிறார் என்று சொல்லுபவர்கள் தங்களுடைய கண்களை பரலோகத்தின் மேல் வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி மூன்றாம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில் நம்முடைய இருதயங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்படும் ஜெபம் உன்னதமான எங்கள் அன்பின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட போது எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய பின்னான பாவமான வாழ்க்கையை மறுபடியும் திரும்பி பார்க்காமல் இருக்கும்படியாகவும் எங்கள் மனங்களை உம்மீது செலுத்தவும் வாஞ்சிக்கிறோம் வருஷத்தாபியானவரு எங்களுக்கு உதவி செய்யும் ஆமாண்டவரே நீர் எங்களையும் மிகவும் அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் அதன் நிமித்தமாக எங்களையும் பாவமான வாழ்வை விட்டு வெளியேறும்படியாய் எங்களுடைய கரங்களை பிடித்து வெளியேற்றுகிறீர் திரும்பி பார்க்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பிரேசுவின் இணையற்ற பெயராலை வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆமாம்